மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் செய்தி என்ன? மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய பாஜக கூட்டணி, இடைத்தேர்தலின் முடிவுகள் என்ன? இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல். மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லையும் தேர்தல் நடந்து இன்னைக்கு அதோட முடிவுகள் வெளியாகியிருக்கு. ஆனா தேர்தல் முடிவுகளோ எதிர்பார்ப்பிற்கு மாறாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மகாராஷ்டிரால பாஜக கூட்டணி கட்சிகளுடன் பெரும்பான்மைக்கு மேலான இடத்தை கைப்பற்றியிருக்கு. எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் சொற்ப இடங்களில் வெற்றி கண்டுள்ளது. மகாராஷ்டிரால சிவசேனா கட்சியை சார்ந்த உத்வே தாக்கூரே அவருடன் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் என்று அரசியல் விமர்சகர்கள் எதிர்பார்த்த நிலையில, நேர்மாறாக பாஜகவுடன் கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல பாஜக அணிதான் வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்த நிலையில காங்கிரஸ் கூட்டணி அங்கு ஆட்சியை அமைத்துள்ளது. காலை சுமார் 11 மணி அளவுல பாஜக தான் முன்னிலை வகித்து வந்தது. பின்பு காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகித்து பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றியது. வயநாடு இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இவர் காங்கிரஸ் சார்பாக எம்பியாக முதல் முறையாக வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி வேறு சில இடங்களில் நடந்த இடைத்தேர்தலில் பீகாரில் பாஜக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலும், உத்தரப்பிரதேஷ் மாநிலங்களில் பாஜக முன்னிலையிலும் இடத்தை கைப்பற்றியது. இந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் பாஜக மிகுந்த மகிழ்ச்சியுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுகிறார்கள். காங்கிரஸ் ஜார்க்கண்டை கைப்பற்றினாலும் கொண்டாடும் மனநிலையில் இல்லை என்று மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த வெற்றியை தமிழக பாஜக மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருவதுடன், அண்ணாமலையின் வருகையை ஒட்டி தமிழ்நாட்டிலும் மகாராஷ்டிராவைப் போலவே வரும் 2026 தேர்தலில் பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று நம்பிக்கையுடன் கூறி வருகின்றனர். பாஜகவின் ஒரு கொள்கையான காங்கிரஸ் உத் பாரத், அதுக்கேற்றாற் போல நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகளும் அவர்களுக்கு சாதகமாகவே அமைந்துள்ளது. இருப்பினும் பிரியங்கா காந்தி வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து நாடாளுமன்றத்தில் நடைபெறும் கூட்டத்தில் இவரும் இவர் சகோதரருமான ராகுல் காந்தி மற்றும் திமுக கூட்டணி எம்பிக்கள் 40 பேரும் பாஜகவுக்கு எதிராக பலத்த குரலுடன் ஒலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இனிதான் நாடாளுமன்றத்தில் காரசாரமான விவாதங்கள் இன்னும் நடைபெறும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.